வாங்க, இன்னைக்கு நம்ம யுஎஸ்ஏ தமிழ் இணையது சேனலில் வானில் மிக அரிதான நிகழ்வான ரத்த நிலா, சூப்பர் மூன், பிளட் மூன் அப்படியெல்லாம் சொல்கிற இந்த வானில் அற்புதமான நிகழ்வு மே 26ஆம் தேதி நிகழ இருக்குது. அது ஏன் அந்த பேர் வந்திருக்கு, அதுக்கு ஏன் ரத்த நிலா ஏன் அப்படி இருக்குது, எந்தெந்த பகுதிகளில் இருந்து உலகத்தோட எந்தெந்த பகுதிகளிலேருந்து இதை பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல்களை மிக சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்கு போகலாம். நம்ம அறிவியலில் படிச்சிருக்கோம், நிலவுக்கு தனியாக ஒளி கிடையாது, சூரிய ஒளியை தான் நிலவு பிரதிபலிக்கிறது அப்படின்னு. சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது. அதாவது இதனால் சூரிய ஒளி நிலவில் படுறத பூமி மறைச்சிடுது, பூமியோட நிழல் தான் நிலவில் படுகிறது. இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் வரும் 26ஆம் தேதி பௌர்ணமி தினத்தன்று நிகழ உள்ளது. பூமியோட ஒரு செயற்கைக்கோள் போன்றது தான் நிலா. நிலா பூமியை சுற்றுது. நிலா பூமியை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு சுமார் 29.324 ஆகுது. அதை வச்சு தான் அமாவாசை பௌர்ணமி கணக்கீடெல்லாம் இருக்குது. பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு ஆண்டு, அது நமக்கு தெரியும், 365 நாள் ஆகுது. இப்படி நிலா பூமிக்கு மிக மிக அருகில், அது ரெண்டுத்துக்கும் பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவில் இருக்கிற தொலைவு 3.84 லட்சத்துக்கும் குறைவாக வரும்போது சூப்பர் மூன் தோன்றுது. அதாவது எந்த பொருளையும் நம்ம கிட்ட பார்த்தோம்னா பெருசாக தெரியும் இல்லையா, அதே மாதிரி தான் நிலா பூமிக்கு மிக அருகில் வரும்போது பெருசாக தெரியும். அது எவ்வளோ பெருசுனா வழக்கமாக தெரியறத விட 14% பெரியதாக தெரியுதும். அதுக்கப்புறம் 30% கூடுதல் ஒளியுடனும் நிலவு தெரியும். இந்த சூப்பர் மூன் ஏற்படும்போது நிலா பூமிக்கு அருகில் வருவதால் சூரிய ஒளி பூமியோட காற்று மண்டலத்தில் பட்டு சிதறுது. இதனால் அலை நீளம் உள்ள வேவ்லென்த் அதிகமாக இருக்க சிவப்பு நிறம் நிலவோட மேற்பரப்பில் பட்டு பிரதிபலிக்கும். அதனால் நிலா ஆரஞ்சு முதல் இரத்த சிவப்பு நிறம் வரைக்கும் நிலா தெரியும். இதுதான் இரத்த நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்திய நேரப்படி மே 26ஆம் தேதி மதியம் 3:15 முதல் மாலை 6:22 மணி வரை சந்திர கிரகணம் நடைபெறும். மாலை 4:39 முதல் 4:58 மணி வரை முழு சந்திர கிரகணம் இருக்கும். இது இந்தியாவில் மேற்கு வங்கத்தோட சில பகுதிகள், ஒடிசா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கடலோர பகுதிகளில் பாதி சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். இந்தியாவோட மற்ற பெருநகரங்கள் தில்லி, மும்பை, சென்னை போன்ற இடங்களில் இந்த இரத்த நிலா, பெரிய நிலா அப்படிங்கிறதுக்கான பார்க்குற வாய்ப்பு மிக மிக குறைவு. பகுதி சந்திர கிரகணம் தான் தெரியும். முழு சந்திர கிரகணத்தை கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பார்க்க முடியும். இங்கே லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் கிரிஃபித் அப்சர்வேட்ரி, அதாவது இந்த வானியல் நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு பெரிய டெலஸ்கோப் எல்லாம் அமைச்சு பார்க்கறதுக்கு வழக்கமான ஆண்டுகள் நாட்களாக இருந்தால் ஏற்பாடு செய்வாங்க. ஆனால் இந்த ஆண்டு கொரோனா காரணமாக அது அங்கே நேரில் போய் டெலஸ்கோப் வழியாக பார்க்க முடியாது. ஆனால் அவங்க ஒளிபரப்புறாங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்குரிய லிங்க் இருக்குது. இந்த சூப்பர் மூன், பிளட் மூன் பார்க்கறதுக்கான லிங்க் இருக்குது, லிங்க் கொடுத்துருக்கோம், பாருங்கள். அடுத்த சந்திர கிரகணம் மே 2022 மே 16ஆம் தேதி நிகழ உள்ளது. அதை இந்தியாவில் பார்க்க முடியாது. ஆனால் 2022 நவம்பர் 8ஆம் தேதி நிகழும் சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்கலாம். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் என்ன தெரிஞ்சிட்டோன்னா, பூமிக்கு மிக அருகில் நிலா வர்றதுனால நிலா ரொம்ப பெருசாக தெரியுது, அதுதான் சூப்பர் மூன். அதுக்கப்புறம் காற்று மண்டலத்தில் நடைபெறும் இந்த ஒளி சிதறல்கள், லைட் ஸ்கேண்டரிங், அந்த எஃபெக்ட்னால நிலா
சிவப்பு நிறத்தை பிரதிபலிக்குது. அதனால அது ரத்த நிலா, பிளட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிற தகவல்களை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சிட்டோம். இந்த சந்திர கிரகணம், சூப்பர் மூன், ரத்த நிலா, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள், நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் இந்த பதிவுக்கு புது வரவாக இருக்கீங்க, யுஎஸ்ஏ தமிழ் இனிது சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பேர் ஆதரவை தெரிவிங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.